இன்றைக்கி அந்த வீடியோவில் குதிரை வால் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் யாலி ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷனில் மனோஜ் லியோனல் ஜாசன் அண்ட் ஷியாம் சுந்தரனுடைய டைரக்ஷனில் கலையரசன் அவருடைய நடிப்பில் தான் அந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்துடைய கதை ஜி ராஜேஷ் அவர்கள் தான் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் வெளிவருது அப்படின்னா அந்த படத்துடைய கதைக்களமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா பா ரஞ்சித் சார் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவர் டைரக்ட் பண்ண படங்களாகட்டும் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களாகட்டும் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த குதிரை வால் படமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபிலிமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குதிரை வால் இந்த படத்தினுடைய ஒரு ஒன் லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வேலை செஞ்சுருக்கூடிய ஒரு பையன் அவன் வந்து காலையில் எழுந்திரிக்கிறாங்க பேங்க் வேலைக்கு போகிறான் திரும்ப நைட்டு வரான் தூங்குறான் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகிறான். ஸோ இதே தான் வந்து அவனுடைய லைஃப்பில் ஒரு ருட்டைனாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பையன் வந்து ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவனுக்கு வந்து குதிரை வால் முளைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த குதிரை வால் வந்து அவனுக்கு எப்படி முளைச்சது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவன் வந்து தேடி போகிறான். அதை வந்து கடைசியில் அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகட்டும் செகண்ட் ஆஃப்லேயே ஆகட்டும் அங்கங்கே ஒரு சீன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு நான் லீனியராக தான் வந்து போயிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் புரியலையோ ஒரு நான் லீனியராக வருது அப்படிங்கும்போது நமக்கு அந்தளவுக்கு வந்து புரியாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு புரியாத எல்லா விஷயங்களும் அந்த கிளைமேக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது எல்லா விஷயமே நமக்கு புரிஞ்சிருது. இதில் அந்த குதிரை வால் எப்படி முளைச்சது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் வந்து போய் ஒரு மூணு பேரை மீட் பண்ணுவான். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டியை மீட் பண்ணும்போது அவங்க வந்து நீ குதிரையாக மாறப்போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேத்தமெட்டிஷியனை போய் மீட் பண்ணுவாங்க. அவர் வந்து மேத்தமெட்டிக்கலால் சால்வ் பண்ண முடியாது வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து ஏதோ பண்ணி ஒரு குதிரை மாதிரியான ஒரு உருவத்தை வரைஞ்சிடுவாங்க. அப்படி வரைஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து வால் மட்டும் வராது. அதை பார்த்த உடனே இவரே வந்து ஷாக் ஆகிட்டு மேத்தமெட்டிக்கலால் சால்வ் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது, ஆனால் இதில் ஏன் வால் வரல, ஆனால் அது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குதிரையை பற்றி கொஞ்சம் பேசிட்டு உனக்கு வந்து இந்த குதிரை வால் வந்ததுக்கு காரணம் ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த பெண் யார் அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தரை மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ வந்து பெண்ணாக மாறப்போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு பேரை மீட் பண்ணும்போதும் மூணு பேரும் சொல்லக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் கலையரசன் அவர்கள் வந்து யோசிப்பார் நம்மளுடைய லைஃப்பில் தான் பெண்ணே கிடையாது எந்த பொண்ணாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யோசித்து இன்டெப்த்தாக பயங்கரமாக யோசிச்சு கனவுக்கெல்லாம் போய் எப்படியோ கண்டுபிடிச்சு அது வந்து சால்வும் பண்ணிடுவார். இதில் வந்து கலையரசன் அவர்கள் வந்து ஒரு கனவுலேயும் இருப்பார் நிஜ வாழ்க்கையிலையும் இருப்பார். அந்த இறந்து போனவங்க கூடலாம் பேசுறது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அண்டு இந்த படத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது அந்தளவுக்கு பெரிய அளவில் புரியாது, ஆனால் நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கனவு உலகத்தை பற்றி, அப்புறம் நிஜத்தில் நடக்கிறத பற்றி, அதுக்கப்புறம் வந்து இறந்து போனவங்களுக்கெல்லாம் வயசே ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்புறம் நேச்சரை பற்றி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த குதிரை வால் படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கலையரசன் அவர்கள் பற்றி சொல்லியாகணும். என்னன்னா இந்த படமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானல் இருக்கு. இதில் கலையரசன் அவருடைய கேரக்டர் வந்து இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவருக்கு குதிரை வால் முளைச்சிருக்கு. ஸோ அந்த குதிரை வால் முளைச்சு அதை அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்கும்போது இவரும் வந்து உடம்பை நெளிக்கிறது, அப்புறம் குதிரை வால் வந்து நமக்கு முளைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு பயம், இந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கேரி பண்ணும். இந்த படம் முழுக்கமே வந்து அவருடைய கேரக்டர் அப்படி தான் இருக்கு. இருந்தாலுமே அவர் வந்து படத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே படம் முழுக்க கரெக்டாக கேரி பண்ணி அந்த ஒரு கேரக்டரை அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி அஞ்சலி பட்டேல் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். ஆனால் நல்லா இன்டெப்த்தாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி பட்டேல் அவர்கள் வந்து இந்த படத்தில் நேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு கேரக்டரை அஞ்சலி பட்டேல் அவர்கள் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருந்த சேட்டன் கடம்பி அவர்களாகட்டும், அப்புறம் மேஸ்டர் கேரக்டரில் நடிச்சிருந்த ஆனந்த் சாமி அவர்களாகட்டும், அப்புறம் அந்த பாட்டி கேரக்டர் அப்படின்னு இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக அந்த படத்துடைய ரைட்டர் அண்ட் டைரக்டர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய ஸ்டோரியை ரைட் பண்ணது ஜி ராஜேஷ் அவர்கள் அண்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் லியோனல் ஜாசன் அண்ட் ஷியாம் சுந்தர் இவங்க தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதுதான் ஒரு டெபியூட் ஃபிலிம். ஆனால் அந்த டெபியூட் ஃபிலிமே வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை வந்து யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை வந்து ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது அதை விட கஷ்டம். அதை வந்து கரெக்டாக ஒரு ஃபிலிமாக மேக் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது, ஒரு படமாக நமக்கு காட்டுறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோடைய ஜானர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்னு சொல்கிறதா இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல. ஆனால் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த படத்துக்கு மியூசிக் பிரதீப் குமார் அவர்கள் தான் கம்போஸ் பண்ணியிருந்தார். பெரிய அளவில் அங்கங்கே வந்து பிஜிஎம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் எந்தெந்த இடத்துக்கு
படத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக அந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி கார்த்திக் முத்துக்குமார் அவர்கள் பண்ணியிருந்தாரு. விசுவல்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஷார்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ்லாம் வந்து எதுவும் வைக்காமல், இப்போ இவர் பேசும்போது இந்த பக்கம் ஒரு கேமரா, இதில் வந்து இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப், இந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஷார்ட்லேயே வச்சு இவர் பேசும்போது அப்படியே இப்படி மூவ் பண்ணி இவங்களுக்கு வைக்கிறது, அப்புறம் திரும்ப அவங்க பேசும்போது ஒரு ஒயிட் ஷார்ட்டில் பின்னாடி வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஷார்ட்டில். அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி கிராஸாக காட்டுறது அப்படின்னு விஷுவல்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க நிஜமாவே. அதே மாதிரி தான் அந்த படத்தோடைய எடிட்டிங் ஒர்க்கும், கிரீதரன் எம்கேபி அவர்கள் வந்து அவருடைய எடிட்டிங் கட்ஸும் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த குதிரைவால் படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தோடைய கதையை வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபேண்டசி ஃபில்மு ப்ளஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபில்ம் அப்படின்னு ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு ஃபில்மாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதே டைமில் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நேச்சரை பற்றி பேசியிருக்காங்க, கனவு உலகத்தை பற்றி பேசியிருக்காங்க, அப்புறம் நிஜ வாழ்க்கையில் இருக்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு. அடுத்ததாக கலையரசன் அவருடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவருடைய கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த கேரக்டர் அப்படியே கேரி பண்ணி கொண்டு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே டைமில் இந்த படத்தில் விஷுவல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஷார்ட்லேயே யூஸ் பண்ணியிருந்தது, அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. ஸோ படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக பார்க்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா படம் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை ஒரு நல்ல கதை, ஆனால் அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நம்ம இப்போ பார்த்த உடனே வந்து நமக்கு புரியாது. ஒவ்வொரு சீன்ஸை நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்டெப்த்தாக யோசிச்சு பார்க்குற மாதிரி ஒரு டீகோடிங்கெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் வந்து நமக்கு புரியுது. எப்படியும் இந்த குதிரைவால் படத்தை வந்து நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் புரியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இந்த குதிரைவால் படமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான், ஆனால் அந்த ரெண்டு மணி நேரத்துலேயே நம்ம ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஆகட்டும் செகண்ட் ஹாஃப்லேயே ஆகட்டும் பார்க்கும்போது நமக்கு வந்து தூக்கம் வர மாதிரியான ஃபீல் தான் வரும். ஸோ இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்குலாம் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலாக அந்த குதிரைவால் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம் உள்ள ஒரு படம். ஆனால் இந்த படத்தை வந்து நீங்கள் நார்மலாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் போய் உட்காந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு புரியாது, தூக்கம் வர மாதிரிலாம் ஃபீல் ஆகும். இதுவே நீங்கள் இந்த படத்தை வந்து நல்லா இன்டெப்த்தாக பார்த்து நல்லா டீகோடிங் ஒர்க்லாம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபிலிம் தான் இந்த குதிரைவால். ஸோ குதிரைவால் ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. நான் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் சங்கர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் வி ஃபார் யூ மீடியா.